புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழியிலே உங்கள் முன்பாக நிற்க கத்தரடியே எனக்கு கொடுத்த நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்திற்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கத்தரை வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகலாம். 72 சங்கீதம் 18 வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருவேளை அநேகருடைய இருதயத்தில் இந்த வசனத்தை என்றைக்கு இவர் முடிக்க போறாரோ என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தை தான் என்னோடு கூட பேசும்படிக்கு மறுபடியும் உந்துதல் தருகிறவராயிருக்கிறார். இதில் உண்டாயிருக்கிற ஆழங்களை அறிந்து உணர்ந்து அதை செயல்படுத்துவோமானால் மெய்யாகவே தேவனுடைய நன்மையான ஈவுகளை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலையிலே இந்த வசனத்திற்கு ஆதாரமாக வேறொரு வார்த்தையும் நான் உங்கள் முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்க படிக்கும். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும். அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாய் யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். செபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரன் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இன்றைக்கு இந்த வேத வசனத்தை எங்கள் முன்பாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தீர்த்திக்கும் தேனாய் உம்முடைய வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. அது தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ள உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். இன்றைக்கு எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளின் ஆழங்களை வெளிப்படுத்தி தருவீராகவே. பரிசுத்த ஆவியானவர் துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளினாலே தைரியப்பட கட்டப்பட உறுதியாக்கப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமக்குள்ள வளரத்தக்கதான கிருபைகளை தருவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டும் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். இதிலே 3வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். வேறொருவர் இல்லை, அவர்தான் தேவன் என்பதை நாம் அறியத்தக்கதாக. அவர் செய்கிற கிரியைகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் செய்கிற மற்றொரு கிரியையை உங்களுக்கு முன்பாக நான் விவரிக்கும்படியாய் விரும்புகிறேன். 2வது வசனத்தை நான் வாசிக்கலாம். நான்
நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னுமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஏன் தெரியுமா? அவர் நமக்கு முன்னே என்ன செய்கிறவர்? போகிறவர். ஆடுகளை காக்கிறவன் வாசலை திறக்கிறான். ஆடுகளுக்கு முன்னே மெய்ப்பன் கடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அவனுக்கு பின் செல்கிறது. ஒரு கிறிஸ்தவ அனுபவம் என்னவென்று கேட்டால், மெய்ப்பராகிய கிறிஸ்துவை பின்பற்றி நடப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாய் காணப்படுகிறது. வேறொரு மனுஷனை பின்பற்றி நடப்பது அல்ல. நான் சொல்வேன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் மாயையே. ஆகையால் நமக்கு போதிக்கிற எந்த போதகரானாலும் சரி, அல்லது உலகத்தில் வல்லமையாய் பயன்படுத்துகிற எந்த மனுஷரானாலும் சரி, அவருடைய ஓட்டம் சரியாய் முடிந்திருக்குமானால் அவர்களை நாம் பின்பற்ற கூடும். ஆனால் முடிவு தெரியாதபடிக்கு இந்த காலங்களிலே ஓடுகிற எந்த ஊழியனானாலும் சரி, அது எந்த மனுஷனாய் காணப்பட்டாலும், எந்த பரிசுத்தவானாயிருந்தாலும், அவர்களை பின்பற்ற வேண்டாம். நாம் பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு நபர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏன் என்று சொன்னால், அவர் ஒருவர் தான் பரிசுத்தர், அவர் ஒருவர் தான் பரிபூரணர். அவரிடத்தில் யாதொரு குற்றமும் குறைவும் எந்த மனுஷனும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவரை குறித்த அருமையான பக்தன் எபிரேய நிருபத்திலே எழுதும் போது இவ்விதமாய் எழுதுகிறார். வாசிப்போமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7:26 வாசிப்போ. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாகிய இவர் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது என்ன சொல்லுகிறது? பரிசுத்தர். அடுத்தது குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு என்ன செய்தவர்? விலகினவர். இப்படிப்பட்டவரைத்தான் நான் பின்பற்றும்படிக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது 1 Peter 2:21 நான் வாசிக்கிறதான வேளையில, இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏன் எனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். வேறொரு மாதிரி அவர் காண்பிக்கவில்லை, இன்னாரை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. அவர் சொன்னதெல்லாம் என்னவென்று சொன்னால், என்னை பின்பற்றி வா என்பதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்த போது, அது யோவானாய் காணப்பட்டாலும், பேதுருவாயிருந்தாலும், அந்திரேயாவாய் காணப்பட்டாலும், மத்தேயாய் காணப்பட்டாலும், அவர்களை கர்த்தர் பார்த்து சொன்னார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன் சொன்னார். யோவான் 21:6 அருமையான பேதுரு அப்போஸ்தலனை கர்த்தர், நீ என்னை நேசிக்கிறாயா என்றெல்லாம் கேள்வி கேட்டுவிட்டு அவனை பார்த்து விதமாய் சொன்னார், நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். ஆண்டவரே, இவருடைய காரியம் என்ன என்று அங்கே கேள்வி கேட்கப்பட்டது. யாருடைய காரியம்? யோவானுடைய காரியம். அவன் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவன், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன், இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய தாய் ஒப்புவிக்கப்பட்ட ஒரு அருமையான மனுஷன்.
அப்படிப்பட்டவன் ஆண்டவரே இவனுடைய காரியம் என்ன என்று கேட்டபோது இயேசு சொன்னார், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு உனக்கு எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை என்ன செய், பின்பற்று. இந்த காலவெளியில ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அருமையான சபையோரே, அருமையான சகோதரமாரே, சகோதரிமாரே, பெற்றோரே, நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நாம் பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசு மாத்திரமே. இன்னைக்கு அநேகர் உலகத்தில் அநேகரை பின்பற்றி போனார்கள், இடறி போனார்கள். இயேசு வருகிறார் என்று சொல்லி அமெரிக்க தேசத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அநேக அற்புதங்களை செய்தவர் எழும்பி சொன்னார், இயேசு சீக்கிரமாய் வருகிறார், ஆகையினால் உங்களுடைய சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னோடு வாருங்கள், இந்த தேதியில வருவார் என்று சொன்னார். அந்த தேதியில எல்லாரும் ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள், வரவில்லை. அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா, அவள் இருந்த இடம் முழுவதும் பெட்ரோலை ஊற்றி அத்தனை பேரையும் நாசமாக்கி விட்டார். அந்த மனுஷனை நம்பின அநேகர் என்ன செய்தார்கள், ஏமாந்து போனார்கள். ஏன் நம்முடைய தேசத்திலேயே வல்லமையாய் உபயோகப்படுத்தப்பட்ட பாலாசி லாரி என்பவர், என் கண்கள் காண எத்தனையோ அற்புதங்களை நான் கண்டவன் என் சிறு பிராயத்திலே, ஆனால் வழி தவறி போய் அநேகரை விசுவாசத்தை விட்டு என்ன செய்திருக்கிறார், வழுவி போக பண்ணி இருக்கிறார். கடைசியில அரே ராமா அரே கிருஷ்ணா என்கிற இயக்கத்திலே போய் சேர்ந்து விட்டார். யோசித்து பாருங்கள், இவர்கள் எல்லாரையும் பின்பற்ற கூடாது என்று நான் சொல்வதற்கு காரணம், கிறிஸ்து ஒருவர் தான் பூர்ணரும் பரிபூர்ணரும், அவர் நமக்கு முன்னோடியாய் சகலவற்றையும் செய்து காண்பித்தவருமாயிருக்கிறார். அவர்கள் இவர்கள் என்று பார்க்கத்தக்க நேரம் அல்ல இந்த நேரம், இது கடைசி காலமாயிருக்கிறது. இயேசுவின் அடிச்சுவடுகளை தொடர்ந்து நாம் வரும்படி உங்களுக்கு இந்த காலவெளியில் நான் ஆலோசனை சொல்கிறேன். நாம் முன்னே அவருக்கு முன்னே போவோமா, அவரை பின்தொடர்ந்து போவோமானால் அவர் எப்பொழுது அவர் நமக்கு முன்னே போகிறவராய் காணப்படுவார். அதனால்தான் இங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு முன்னே போய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக என்ன செய்கிறவர், போகிறவர். கர்த்தருடைய வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது, அவர் உனக்கு முன்னே என்ன செய்கிறவர், போகிறவர். உபாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரத்திற்குள்ளே நாம் வருவோமானால் தேவனுடைய வார்த்தை அங்கு விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். 31 அதிகாரம் 8 வசனம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை, தன் முதிர் வயதான நாட்களிலே மரணத்தை சந்திக்க போகிறதற்கு முன்பதாக ஜனத்தையும் இஸ்ரவேல் ஜனத்தையும் அவளை வழிநடத்தி கொண்டு வந்த யோசுவாவையும் பார்த்து சொல்கிறதான வார்த்தை, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக என்ன செய்கிறவர், போகிறவர். சொல்லுவோமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு முன் போகிறவர் யார் என்பதை தீர்மானித்துக் கொள். மனுஷர் அல்ல உனக்கு முன்பாக போக வேண்டியவர்கள், கர்த்தர் தான் உனக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டியது, போக வேண்டியது. அவர் கடந்து போவார், ஆனால் நமக்கு முன்னே சகலமும் நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை இந்த காலை வழியில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால்தான் ஏசையா சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன், செவ்வையாக்குவேன். கர்த்தர் முன்னே போனால் எல்லா கோணலும் என்ன செய்யும், செவ்வையாய் மாறும். ஆங்கிலத்தில் ஆல் க்ரூக்கட் வேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கல்லோ முள்ளோ பாதை தெரியாத இடமோ எவைகளானாலும் கர்த்தர் என்ன செய்கிறவர், நேராய் நம்மை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் அல்லாதபடிக்கு
நம்மை வழிநடத்த வேறே ஒருவர் இல்லை. அதை அறிந்து கொள்வோம். அதே பாகமத்தின் புஸ்தகம் 32 12 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தர் ஒருவரே அவனை என்ன செய்தார்? வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு கூட இருந்தது இல்லை. ஐயா, உங்களை வழி நடத்த ஒரு தேவன் உங்களுக்கு முன்னே போகிறவராய் காணப்படுகிறார். அதனால்தான் பக்தன் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார். 1 ஆகமத்தின் புஸ்தகம் 17:16. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவனாய கர்த்தாவே, தேவரீர், என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். வசனத்தில் அவன் சொல்லுகிறதான காரியம், என்னை இவ்விடம் வரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திர ஆண்டவரே. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவன், புழுவை போல எண்ணப்பட்டவன், எல்லாராலும் நிந்திக்கப்பட்டவன், அற்பமா எண்ணப்பட்டவனாய் காணப்பட்டவன கர்த்தருடைய கண்கள் கண்டது. வேதம் சொல்லுகிறது, கரவராடுகளின் பின்னே திரிந்த அவனை கர்த்தர் என்ன செய்தாராம்? கண்டுபிடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தை வாசிப்போமா? சங்கீதம் 78:70. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு, ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்து கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபை தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். 89:20. 89:20. என் தாசராகிய தாவீதை நான் எங்கே செய்தேன், என்ன செய்தேன்? கண்டுபிடித்தேன் என்று சொன்னால் தாவீது எங்கே இருக்கிறார் என்றுதானே நாம் அறிய வேண்டியது. அதனால்தான் 79 வாசித்தோம், கரவலாடுகளின் பின்னே திரிந்த அவன் என்று சொல்லுகிறார். கரவலாடுகளுக்கு பின்னே திரிந்து கொண்டிருந்த அவனை கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தது? கண்டுபிடித்தது. இந்த காலவெளியிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கண்டுபிடித்திருக்கிறார். ஓசியாவின் புஸ்தகத்துக்கு நேராய் நம்முடைய வேதத்தை சற்றே திருப்பிக் கொள்வோம். ஓசியாவின் புஸ்தகம் 9:10. வனாந்திரத்திலே திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிறது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்து. ஐயா, கர்த்தர் இஸ்ரவேலை எப்படி எங்கே கண்டுபிடித்தாராம்? வனாந்திரத்திலே திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிறது போல. வனாந்திரத்தில் எதுவும் தான் விளையாது, அங்கே எங்கே திராட்சை செடி வந்தது, திராட்சை செடி எப்படி வளர்ந்தது, எப்படி காய் பூ பூத்து காய் காய்த்து திராட்சை குலைகளை தள்ளிற்று, அது யாதொரு சாத்தியமில்லை. ஆனாலும் அதை போல சாத்தியமற்ற சூழ்நிலைய பிள்ளையே வனாந்திரத்தில் கண்டுபிடித்தார் சொன்னால் எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். நம்முடைய ஜீவிதம் வனாந்திரத்தை போல காணப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய கண்கள் நம்மை என்ன செய்திருக்கிறது? கண்டுபிடித்திருக்கிறது என்று சொன்னால் யாம் எவ்வளவு சிரேஷ்டமானவர்கள். நீ யோசிக்கிறீங்களா? என்றைக்காவது யோசித்திருக்கீங்களா? எத்தனையோ பேர் இருக்காங்களே இந்த உலகத்துல, படித்தவர்கள் இருக்கிறார்கள், பட்டதாரிகள் இருக்கிறார்கள், ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள், ஞானிகள் இருக்கிறார்கள், திறமையுள்ளவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டார் ஐயா? யோசித்திருக்கிறோமா? கர்த்தருடைய கண்கள்
நம்மை கண்டது. நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கு தரிசன புஸ்தகம் 16:4 வாசிப்போம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை. நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவில்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண் உனக்கு உன் பேரில் இரக்கமாயிருந்த இரக்கமாய் இருக்கவில்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போனேன். மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்ன ஒரு அருமையான காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. ஓமானமாய் சொல்லப்பட்ட காரியத்தில் ஒரு சிறு பகுதியை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். எல்லாவற்றையும் விவரிக்க நேரம் இல்லை. அதில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அருகே நான் கடந்து போனேன். நீ மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு ஒரு கண்ணு உனக்கு இரக்கம் செய்யாதிருந்த போது கர்த்தருடைய கண்கள் உன்னை என்ன செய்தது? கண்டதையா. நேற்றைய தினத்தில் ஒரு வாலிபனுடைய சாட்சியை நான் இரவு கேட்டு கொண்டிருந்தேன். சிறு பிராயத்திலேயே பெற்றோர் அவனை இங்கே விட்டு டெல்லி மாநகருக்கு கடந்து போய்விட்டார்கள். மிகுந்த கஷ்டம். திடீரென்று தகப்பன் வந்தார், பிள்ளைகளை கூட்டி கொண்டு போனார். அப்பொழுது அந்த தம்பி சொன்ன ஒரு வார்த்தை, என் தகப்பனும் தாயும் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் டெல்லி மாநகருக்கு போய் அவர்கள் செய்த வேலை என்னவென்று சொன்னால், தெருக்களிலே கிடக்கிற குப்பைகளை எடுப்பது. கேள்வி கேட்டவர் கேட்டார், துப்புரவு தொழிலாளியாய் வேலை செய்தார்களா என்று. அதற்கு அவன் சொன்ன பதில், இல்லையா, கிடக்கிற பாட்டில்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் இவைகளை பொறுக்கி அதை விற்று பிழைக்கிறவளாய் நாங்கள் காண தகப்பனார் காணப்பட்டார். இதுதான் எங்களுடைய வேலையாய் காணப்பட்டது. ஆனால் ஒரு கண்ணும் இறங்காதிருந்த போது, நான் 7வது வகுப்பு படித்து கொண்டிருந்த போது என் பள்ளிக்கூட ஆசிரியை இயேசுவை எனக்கு அறிமுகப்படுத்தினார். சண்டே ஸ்கூலுக்கு வரும்படிக்கு சொன்னார். நான் அங்கே போனேன். எல்லாரும் என்னை விட்டு தள்ளி உட்காருவார்கள். நிற்கதியாய் காணப்பட்ட வேளையில் இயேசுனை தேடி வந்தார். இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொன்னேன். கர்த்தர் இந்த நாட்களில் என்னை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றியிருக்கிறார். குப்பையிலே கிடந்த என்னை கர்த்தர் என்ன செய்கிறார்? கோபுரத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறார் ஐயா என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த காலைவளிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இரத்தத்தில் கிடந்த உன்னை கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தது? கண்டது. அதனால் தான் அந்த பாட்டுக்காரன் இதை வைத்து கொண்டு பாடினார், அழகான கண்கள் என்னை கண்டதாலே. ஒரு கண்ணும் உங்களுக்கு இறங்காதிருந்த போது, ஒருவர் உங்களுக்கு தயவு செய்யாதிருந்த போது, ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய முன்வராதிருந்த போது, கர்த்தருடைய கண்கள் அல்லவா உங்களை கண்டு இதுவரைக்கும் என்ன செய்து வந்திருக்கிறது? ஆதரித்து வந்திருக்கிறது. ஐயா, யாக்கோபு சொன்ன வார்த்தை எவ்வளவு மென்மையாக இருக்கிறது! இதுவரைக்கும் என்னை ஆதரித்து வந்திருக்கிறவர். தாவீது சொல்கிறார், என்னை இதுவரைக்கும் நீ கொண்டு வந்திருக்கிறீர். அவர்தான் உங்களுக்கு முன்னே என்ன செய்கிறவர்? போகிறவர். கோணல் எல்லாம் அவருக்கு முன்பதா என்ன செய்யும்? செவ்வையா. முன்னே போகிறவர் எப்படி போகிறார் என்கிற 3 காரியத்தை நான் சொல்லி இந்த நாளிலே நேரம் இல்லாதபடினாலே
அடுத்த வாரமும் தொடர்ந்து நான் உங்களோடு பேசுவேன். வாசிப்போ கர்த்தருடைய வசனத்தை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13:21 22 வசனங்களை வாசிக்கலாம். இரவும் பகலும் வழி நடக்க அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இவர்கள் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஐயா, நர்மியான வேத பகுதியிலே நமக்கு முன்னாய் செல்லுகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்கிற குணாதிசயத்தை நாம் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு முன்னே சொன்னேன், அவர் முன்னே போய் கோணலானவர்களை என்ன செய்கிறவர், சபையாக்குற கர்த்தர். இவர்கள் இப்பொழுதுதான் வந்து தங்கியிருக்கிற இடம் எது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், ஈரோ பள்ளத்தாக்கின் அடியிலே வந்து என்ன செய்திருக்கிறார்கள், பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். 14:2 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் திரும்பி மிக்தோளுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோ பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் எங்கே பாளையம் இறங்க வேண்டுமோ அந்த இடத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொல்லுகிறார். அங்கே சொல்லுகிறார், மிக்தோளுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவாக பாகால் செபோனுக்கு முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும். பாளையம் இறங்க வேண்டிய இடம் எது என்று சொன்னால் பாகால் செபோன். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அங்கேதான் பாகாலுக்கு ஒரு பெரிய விக்கிரக கோயில் ஒன்று காணப்படுகிறது. எகிப்தியர் எல்லாரும் பாகாலை சேவிக்கிறவர்களாய் காணப்படுகிறவர்கள். கர்த்தர் அவர்களை ஆச்சரியமாய் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு அவர்களை பார்வோடு கைக்கு தப்புவிக்க பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நடத்தி கொண்டு வந்தவர் அவர்களுக்கு முன்னே கடந்து போனார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். எப்படி? பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன்னாக என்ன செய்தாராம், நடந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அவர்களுக்கு மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அருளி செய்தார் என்று சொன்னால், வேதம் விவிதமாய் சொல்லுகிறது, நேரம் இல்லை. மேகத்தை மறைவுக்காக கர்த்தர் என்ன செய்தாராம், விரித்து வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்கு மறைவு? வனாந்திர உஷ்ணமான இடம், அந்த உஷ்ணத்துடைய தாக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்படாதபடிக்கு தேவன் மேகத்தை அவர்களுக்கு மறைவுக்காக என்ன செய்தாராம், விரித்து இரவிலே வெளிச்சத்தை கொடுக்கிறவராய் காணப்பட்டார். இந்த காலை வழியில ஒன்று நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மேல் அவர் அதிக கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் மேல் கரிசனை உள்ளவர் கர்த்தர் ஒருவர், எல்லா காரியத்திலும் கரிசனையாய் உங்களை பாதுகாக்கிற கர்த்தர். பகலிலே வெயிலின் உஷ்ணமாகிலும் இரவிலே வேறு எந்த காரியமாகிலும் அணுகாதபடிக்கு நம்மை காக்கிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 121, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலமாகிலும் என்ன செய்யாது, சேதப்படுத்தார். பகலுடைய உஷ்ணத்திற்கு தேவன் மேகத்தை வைத்து அவளை வழிநடத்தி கொண்டு வந்தார். இப்பொழுது அவர்கள் வந்திருக்கிற இடம் செங்கடலுக்கு முன்பாக வந்திருக்கிறார்கள். முன்னே பார்க்கிறார்கள், செங்கடல் இந்த பக்கத்திலும் இந்த பக்கத்திலும் மலைகள் சூழ்ந்திருக்கிறது. பின்னே பார்க்கிறார்கள், திரும்பி பார்த்ததை கண்டவர்கள் என்ன சொல்கிறார்கள், பார்வோன் வருகிறதை கண்டார்கள். பார்வோன் பின்னே வருகிறான், அவர்களுக்கு முன்னே இருப்பது எது, பாகால் செபோன், சமுத்திரம் காணப்படுகிறது.
பார்வோ நிமிதமாய் நினைத்து வந்தான், நம்முடைய தெய்வமாகிய பாகால் செபோன் இவர்களை இந்த சமுத்திரத்தை கடக்க ஒட்டாது. இவர்கள் இந்த சமுத்திரத்தில் நான் வழி தடுக்கப்பட்டு நாம் திரும்ப இவர்களை என்ன செய்வோம், கொண்டு வருவோம் என்று சொல்லிதான் அவர்கள் எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் தேவன், பரலோகத்தின் தேவன் ஒரு திட்டமிட்டு வைத்திருந்தார் தம்முடைய ஜனங்களை வழி நடத்துவதற்கு. பார்வோனுடைய கண்கள் காண அவன் சேவிக்கிற பாகால் செபோன் ஆவிகள் அவனை பார்க்க கத்த செங்கடலை என்ன செய்தார், ரெண்டாய் பிளக்கிறவராய் காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் எப்படி கடந்து போனார்களாம், 14 அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிற வழியில 12 கடைசி, அன்றைய தினமே கத்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் என்ன செய்தார், புறப்பட பண்ணினார். அவர்கள் செங்கடலுக்குள்ளேயும் எப்படிதான் பிரவேசித்திருப்பார்கள், அணி அணியாய் பிரவேசித்தவர். தேவன் ஒழுங்கின் தேவன், ஒழுங்கின்படி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அநீதி அவர் விரும்புகிறதல்ல, அவர் அநீதியான காரியங்களை விருப்பம் கொள்ளார் என்று வேதம் வாசிக்கிறோம். இந்த காலை விடலும் ஒன்று சொல்கிறேன், அவர்கள் எல்லாரும் அணி அணியாய் சிவந்த சமுத்திரத்திலே உலர்ந்த தரையாய் கத்தர் மாற்றினபடினால் அவள் எல்லாரும் என்ன செய்தார்கள், அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள். கத்தர் பார்த்தார் அவர்களுக்கு முன்னே கடந்து போன அந்த மேகத்தை அவர்களுக்கு பின்னே கொண்டு வந்தார். ரெண்டு சேனையும் ஒன்றாய் சேரக்கூடாதபடிக்கு கத்தர் செய்தார். பார்வோன் கண் பார்க்கவும், பார்வோன் ஆராதிக்கிற அந்த பாகால் செபோனுடைய ஆவிகள் பார்க்கவும் கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார், அக்கறைக்கு கொண்டு போகிறவராய் காணப்பட்டது. கத்தருடைய பிள்ளையே, உன்னை துரத்தி கொண்டு வருகிறவர்கள் யாராயிருந்தாலும், அவருடைய தேவர்களுடைய ஆவிகள் எப்படிப்பட்டதாயிருந்தாலும், கத்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார் இந்த காலவெளியில் சொல்லுகிறேன். ஒன்றும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது. சங்கீத 115 வாசிக்கிறோம், அவைகளுக்கு நன்மை செய்யவோ மாட்டாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை மட்டும் எடுத்து வாசிப்போமா, வசனத்தை சொல்லிருங்க, 115 ஏழாவது வசனம், அவைகளுக்கு கைகள் இருந்தோ தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தோ நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களோ அவர்களை நம்புகிறவர்களோ அவர்களை போலவே என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, போதுமா. இன்னொரு வசனத்தை வாசிப்போ, வாசிங்க, அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது, அவர்களுக்கு வாயிருந்தும் என்ன செய்யாது. பாருங்கள், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இவ்விதமாய் காணப்படுகிறது. அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10:14 வசனம், எரேமியா 10:14, மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களானார்கள், தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சொரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவள் வார்ப்பித்த விற்கிறகம் பொய்யே, அவைகளுக்கு ஆவி இல்லை, ஒன்றும் செய்ய மாட்டாது. நன்மை செய்யவர்களுக்கு திராணி இல்லை, பொல்லாப்பு செய்யவும் முடியாது. கத்தரே அக்கறைக்கு அவர்கள் என்ன செய்தார், கொண்டு போனார். முன்னே செல்கிற கத்தர் முதலாவது செங்கடலை ரெண்டாய் பிளந்தார். இந்த காலை வெளியில் உங்களுக்கு முன்பதாய் எப்படிப்பட்ட செங்கடல் காணப்பட்டாலும், பின்னே பார்வோனுடைய சைன்யம் போல விரோதிக்கிறவர்கள் காணப்பட்டாலும், அவர் வணங்கி வருகிற எந்த பொல்லாத ஆவிடைய கிரியைகள் நம்மை பார்க்க இருந்தாலும், கத்தர் அவைகளின் மேல வெற்றி சிறந்தவர், உங்களை பத்திரமாய் செய்தார், அக்கறைக்கு கொண்டு போகிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவது நான் சொல்வேன் என்று சொன்னால், தேவன் அவர்களை காணான் போகும் வரைக்கும்
பத்திரமாய் நடத்தி கொண்டு போனான். ரெண்டாவது காரியம் வாசிப்போம், மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:13 வசனத்தை வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இரண்டாவது, நமக்கு முன்னே கடந்து போகிறவர் எப்படிப்பட்டவர்? வசனம் சொல்லுகிறது தடைகளை நீக்கி போடுகிறவர். நாம் கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து இங்கே வர வேண்டுமானால் பலவிதமான தடைகள் காணப்படுகிறது. அங்கங்கே அப்பப்ப தடைகளை போட்டு நிறுத்தி வைக்கிறார்கள், பரிசோதிக்கிறார்கள். இங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தடைகளை நீக்கி போடுகிறவர். உங்களுக்கு அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். எதற்கு? எல்லா விதமான தடைகளையும் நீக்கி வாசலால் உட்பிரவேசிக்கும்படிக்கு தடைகளை எல்லாம் மாற்றி போடுகிறவர். என்ன தடை வந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை மாத்திரம் பாருங்க. தடை வந்து விட்டது, அந்த மனுஷரிடத்துல போனால் நமக்கு சகாயம் கிடைக்கும், இவரை நம்பினால் சகாயம் கிடைக்கும், ஒருவரிடத்திலிருந்து சகாயம் வராது. நன்றாய் கவனிப்போம். சகாயம் நமக்கு எங்கே இருந்து வரும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே இருக்கிறது. அவருடைய நாமத்தை நீங்கள் உச்சரிப்பீர்கள் என்று சொன்னால், நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் தடைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் வாசலுக்குள்ளே என்ன செய்வீர்கள்? பிரவேசிப்பீர்கள். கர்த்தர் தான் வாசல்களை என்ன செய்கிறவர்? திறக்கிறவர். அப்படியா? வாசிங்க ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் பிடிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை என்ன செய்யும் பிடிக்கு? எப்படிப்பட்ட கதவுகள்? 4 வாசிங்க, வெண்கல கதவுகள். எப்படிப்பட்ட கதவு? உங்களுக்கு முன்பதாய் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதே, அந்த கதவு வெண்கலத்தை போல காணப்படுகிறதா? வெண்கலம் உறுதியானது, அது பொன்னை போல எண்ணப்படுகிறது, ஆனால் அதுக்கு வலிமை அதிகம். ஆயினால்தான் கர்த்தர் வெண்கலத்தினாலே தண்ணீர் தொட்டியை உண்டாக்கும் பிடிக்கு சொன்னார். கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த தண்ணீர் தொட்டியானது வெண்கலத்தினாலே செய்யப்பட்டது. சாலமோன் செய்வித்ததானே 2 தூண்களும் வெண்கலத்தினாலே செய்யப்பட்டவைகள். இந்த காலையில நான் ஒன்று சொல்கிறேன், எவ்வளவு உறுதியான கதவுகளாய் காணப்பட்டாலும் கர்த்தர் தான் என்ன செய்கிறவர்? கதவுகளை திறக்கிறவராய் காணப்படுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு பூட்டப்பட்டு இருக்கிற கதவு கர்த்தரே திறந்து விடுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த விசுவாசத்துக்கு ஏற்றபடி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு முன்பாய் பூட்டப்பட்டு இருக்கிற எந்த வெண்கல கதவையும் திறக்கிற ஒருவர் எனக்கு முன்பதாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார். கதவுகளை அவர் திறக்கிறவர். உள்ளே பிரவேசித்து நன்மையை அனுபவிக்கும்படிக்கு செய்கிறவர் தேவனாயிருக்கிறார். 3வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45:2 மறுபடியும் வசனத்தை வாசி. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். கோணலை சீர்படுத்துகிற தேவன். பாருங்க, பில்டிங்க்கு கம்பி வாங்குறாங்க, அந்த கம்பி வளைந்து நெளிந்து தான் இருக்கும். ஆனால் அதில் வேலை செய்கிறவர்கள் அதை நிமிர்த்தி தட்டி அது சரியாய் ஒழுங்காய் இருக்கிறதா என்று
பார்த்த பிறகுதான் கட்டணத்தில் உபயோகிக்க அவர் முடிகிறது. அதே போல நாம் நடக்கத்தக்கதான வழிகள் அது கோணலாய் நமக்கு முன்பாக இருக்கும் போது அதை கத்தர் என்ன செய்கிறாராம், செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். செவ்வைப்படுத்துகிறவர் என்று சொன்னால் நம்முடைய கால்களில் யாதொரு சேதமும் வராதபடிக்கு நம்ம என்ன செய்கிறவர், காக்கிறவர். கோணல் மாணலாய் இருக்குமானால் அது நேர்படுத்தப்பட்டால் தான் நன்றாயிருக்கும். அதில் எத்தனை முள் இருக்கோ கல் இருக்கோ தெரியாது, ஆனால் கர்த்தர் அது எல்லாவற்றையும் என்ன செய்கிறாராம், செவ்வையாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். சீர்படுத்துகிறவர், சுத்திகரிக்கிறவர், நம் நடப்பதற்கு ஏதுவான வழியாய் அதை என்ன செய்கிறவர், மாற்றுகிறவர். இந்த காலையிலே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னே இந்த வாரம் முழுவதும் ஆய்போவார். அவர் செய்கிற காரியம் தடைகளை மாற்றுகிறவர். அவர் உங்களுக்கு முன்னே சத்துருக்களை சமுத்திரத்தில் ஆழத்தில் கவிழ்த்து போடவும் உங்களுக்கு புதிய பாதைகளை திறக்கும் வல்லவராயிருக்கிறார். சமுத்திரத்தில் வழி திறக்குமா என்றால் அதை திறக்கிறவர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். சமுத்திரத்தின் ஆழங்களிலே அவர்களை என்ன செய்தவர், நடக்க பண்ணினவர் என்று வேதம் சொல்லுகிறது. சமுத்திரத்தின் ஆழங்களிலே நடக்க பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய தேவன். ஆகையால் இந்த காலைவெளியில பயப்பட வேண்டாம். அவர் செய்கிற காரியம் முதலாவது சமுத்திரத்தை உலர்ந்த திரையாய் மாற்றி அக்கறைக்கு பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறவர், தடைகளை மாற்றுகிறவர், கோணலை சுவையாக்குறவர். எல்லாரும் எழுந்து நிற்போமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலைவெளியில அவரால் மாத்திரமே நமக்கு ஒரு புதிய வழி திறக்கப்படுகிறது. உங்களை சரியான வழியிலே நடத்துகிற கர்த்தரவர். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர் தெரியாத பாதைகளில் அவளை அழைத்து கொண்டு போகிற கர்த்தரவர். ஐயா, நீங்க அவங்களை நடத்துகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க அவருடைய இஷ்டத்துக்கு விட்டு கொடுப்பீங்க. என்னை நீங்க நடத்துங்க ஆண்டவரே, மனுஷருடைய ஆலோசனை அல்ல, உம்மால் நான் நடத்தப்பட வேண்டும், நான் நடக்க சொல்லி தாரும் ஆண்டவரே. அவர் தான் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர். நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறவன் தேவனாய் கர்த்தர் நானே என்று சொல்லுகிறவர். எந்த வழியில நடக்கணுமோ அந்த வழியில உங்களை நடத்த அவர் உண்மையுள்ளவர். ஐயா, இந்த 2020 வருஷம் இந்த பிப்ரவரி மாதம் இந்த 16 உங்களை ஒப்பு கொடுங்க. இஸ்ரவேலின் தேவனே, நீர் எனக்கு முன்பாய் கடந்து போவீராக, கோணலை செவ்வையாக்கும்படியாக. நான் எந்த வழியில நடக்கணுமோ அந்த வழியில என்னை நடத்து ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுகிறவரே, கடல் ஆழத்தில் என்னை நடத்துகிறவரே, நீங்க என்னை நடத்துங்கப்பா. நான் உம்மால் நடத்தப்பட வேண்டும் என்று அவருடைய கரத்தில் இந்த காலை வழி நம்மை அர்ப்பணிப்போமா. நம்மில் எத்தனை பேர் கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவே என்று சொன்னாரே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் எழுதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும்படிக்கு செய்கிறவர். நீங்க அவரால் நடத்தப்படணுமா? பேதுரு பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ இளைஞனாயிருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டாய், உனக்கு பிரியமான எல்லா இடத்திற்கும் நீ நடத்தப்பட்டாய். ஆனால் நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் போதோ நீ கைகளை நீட்டுவாய், வேறொருவர் உனக்கு அறை கட்டுவார்,
உனக்கு பிரியமில்லாத இடத்திற்கெல்லாம் அவர் உன்னை நடத்துவார் என்று பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார். தேவஜனமே, அவரால் நீ நடத்தப்பட விருப்பமா? உனக்கு ஒரு புதிய பாதையை திறக்கிறவர், உண்மையில் கரிசனை உள்ளவர். ஒருவர் உனக்கு இறங்காமல் போகலாம், ஆனால் இந்த காலவெளியிலே உண்மையில் இறக்கமாகி உன்னை கண்டுபிடித்தவர் இங்கே இருக்கிறார். அவர் உனக்கு ஒரு புதிய வழியை காண்பிக்கிறவர், புதிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர். ஆண்டவரே, என்னை நடத்தும் என்று சொல்லி நீ உன்னை தாழ்த்துவாயானால் அவராலே நீ நடத்தப்பட முடியும். அவரால் நீ நடத்தப்படுவாயானால் மெய்யாகவே நீ மேன்மை அடைவாய். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே பாளையம் இறங்க வேண்டும் என்றெல்லாம் கர்த்தர்தான் அவர்களை வழி நடத்தி கொண்டு போனார். எங்கெல்லாம் பாளையம் இறங்க வேண்டுமோ அங்கெல்லாம் கர்த்தர் அவர்களை ஏற்கனவே அந்த இடத்தை பார்த்து வைத்திருந்தார். கானானுக்கு போக வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அதை குறித்து கர்த்தர் சொல்லும் போது சொன்னார், நான் பார்த்து வந்த சிங்காரமான தேசம் என்று சொல்லி. ஏற்கனவே கானானை கர்த்தர் என்ன செய்தாராம்? பார்த்து வந்தார். அந்த ஏமோரியருடைய அக்கிரமம் பூர்த்தியான போது கர்த்தர் இந்த ஜனத்தை வழிநடத்துகிறவராய் காணப்பட்டார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலமான தேசம், அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம், அது மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம், வானத்தின் மலைத்த நீரை குடிக்கிற தேசம், திராட்சை பழங்களும் ஒளிவத்தோப்புகளும் பேரீட்ச மரங்களும் நிறைந்த ஒரு தேசமா இந்த தேசம் காணப்படுகிறது. அவ்வளவு செழிப்பான தேசம், வருஷத்தின் துவக்கம் முடிவரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தை கண்ணோக்கி பார்க்கிறது. அப்படிப்பட்ட தேசத்திற்கு உன்னை வழி நடத்துகிறவர் இங்கே காணப்படுகிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் எதிர்காலத்து குறித்த நீ பயம் உன் இருதயத்தில் வேண்டாம். உன் எதிர்காலத்தில் உன்னை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய கரத்திலே உன்னை விட்டு கொடு. ஆண்டவரே, hold my hand lord, teach me lord, guide me lord என்று நீ சொல்வாயானால் கர்த்தர் உன் கரத்தை பிடித்துக்கொண்டு அவர் ஒவ்வொரு நாளும் உனக்கு போதிப்பார், நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவார். உன் கரத்தை அவரிடத்தில் ஒப்புக்கொடு. நீரினை நடத்தும் ஆண்டவரே, உம்மால் அல்லாதபடிக்கு வேறு யாரும் என்னை நடத்த வேண்டாம். நான் உம்மால் நடத்தப்பட என்னை சமூலமாய் ஒப்பு கொடுக்கிறேன். போகிற வழி என்னது என்று அறியாமல் இருக்கலாம், ஆனால் சரியாய் உங்களை நடத்தி கொண்டு போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு இடத்திற்கு உங்களை சேர்க்கிறவர். நீ ஒருவேளை நீங்களாக நடந்தால் நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கலாம், ஆனால் கர்த்தராலே நடத்தப்பட்டால் சரியாய் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து வரும்படிக்கு தகப்பனால் அனுப்பப்பட்ட போது வனாந்திரத்திலே அவன் அலைந்து திரிகிறவனாய் காணப்பட்டான். அவன் அலைந்து திரிகிறதை ஒருவன் கண்டு யாரை தேடுகிறாய் என்று கேட்டான். அவன் வேறொருவனால் வழிநடத்தப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோமே. இந்த காலவெளியிலே திக்கு தெரியாதபடிக்கு கண்கள் கட்டப்பட்டது போல ஒரு குருடனை போல காணப்படுகிறீர்களோ, என்ன செய்வது என்று தெரியவில்லையா, நான் கலங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலவெளியிலே உங்களிலே யாராயிலும் இருப்பீர்கள் என்று சொன்னான். நீங்க கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, சரியாய் உங்களை டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர். தேவன் அவர்களை கானானிலே தாம் சொன்னபடியே கொண்டு போய் சேர்த்தார். விசுவாசியாதவர்கள் தான் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள், விசுவாசித்தவர்களோ பர கானானுக்குள்ளே சேர்க்கப்பட்டார்கள். நீங்கள் நானும் கானானுக்குள்ளே வழிநடத்தப்பட வேண்டிய பரலோகத்திற்கு வழிநடத்தப்பட வேண்டியவர்கள்.
நம்மை சரியாய் அவர் கொண்டு போவார். வேற எந்த குறுக்கு வழி இல்லையா, நேர்வழி ஒன்று மாத்திரமே உண்டு. நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க அவர் கோணலான வழிகளையும் நேராக்கி உங்களை நடத்துவார். நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்கு ஆயுஸ்தோத்திரம். இந்த காலை வழியில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிற ஐயா. நீர் எங்களை நடத்துகிற தேவன் என்று இந்த காலை வழியில் நாங்கள் வாசித்தோம். சரியாக எங்களை நடத்துகிற கர்த்தர் நீர். நீர் எங்களுக்கு முன்னே போகிறவர் ஐயா. நாங்கள் உங்களை அடிச்சுவடுகளை வரும்போது, தொடர்ந்து வரும்போது எங்களுக்கு இடரல் இல்லை ஆண்டவரே. ஆடுகள் மெய்ப்பனின் சத்தத்தை கேட்டு மெய்ப்பனை பின்பற்றுமானால் பத்திரமாய் மாலையிலே தொழுவத்துக்குள்ள வருமே. அதை போல கர்த்தாவே, நாங்கள் உம்மால் வழிநடத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீ நீக்கி போடுகிறவர். கடல் ஆழத்திலும் உழந்த தரை வழியாய் எங்களை நடத்துகிற புதிய வழியிலே நடத்துகிற கர்த்தர், கோணலை சுவையாக்கி நடத்துகிறவர் நீ. எங்களோடு இருக்கிறபடி நான் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.